நமது வாழ்க்கையில் தேடும் செல்வமும் நம்மிடம் இழந்ததில்லை. தேடிய செல்வத்தையும் நமது தந்தையர்கள் காத்ததும் இல்லை. நம் உடலும் நமக்கு சொந்தமில்லை. ஆகவே இவ்வாழ்க்கையில் அருள்வழி நமக்குள் உருவாக்கி இந்த வாழ்க்கையில் இருளை அகற்றிடும் அருள் சக்தி பெற்று அருள்வாழ்க்கை வாழ்ந்து நாம் எதனை உற்று நோக்கி துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்றும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் பெறுகின்றோமோ அதன் உணர்வின் வலுவை நமக்குள் கூட்டினால் நாம் இந்த உடலை விட்டு அகன்ற பின் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலத்தை அடையலாம். நமது வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் தேடி இருப்பினும் பகைமை கொண்ட உணர்வும் பாசம் கொண்ட உணர்வும் நமக்குள் வளர்த்துவிட்டார். யார் மீது பகைமை கொண்டோமோ அவரின் உணர்வும் நமக்குள் வளர்ந்தால் நமக்குள் கடும் நோயாக விளைகின்றது. அவரின் நினைவு பகைமையின் உணர்வுகள் வளர்கின்றது. உடலை விட்டு சென்ற பின் அவர் உடலுக்குள் இயக்கப்பட்டு அந்த பகைமை உணரை வளர்த்து அந்த உடலை வீழ்த்திவிட்டு வெளிவந்த பின் மனிதனல்லாத உருவை உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். அதான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்பது. மூஷிக வாகனா விநாயகர் தத்துவத்தில் நாம் எதை சுவாசிக்கின்றோமோ அது வாகனமாக அமைகின்றது. விநாயகருக்கு முன் எலியை போட்டிருக்கும் நிலைகள் நாம் நல்ல குணங்கள் கொண்டு வேதனை உணர்வுகளை அதிகமாக நுகர்ந்து விட்டால் அந்த வாழ்க்கையிலே வேதனைப்படும் நிலையும் அந்த வேதனையின் உணர்வுகள் நம் உடல்களில் கணங்களுக்கு அதிபதியானால் கடும் நோயாகி உடல் நலிந்து உறுப்புகள் சுருங்கி நினைவுகள் இழக்கப்பட்டு நாம் எதனை வளர்த்து கொண்டோமோ அதன் வெளிக்கொண்டு இந்த உடலை சேர்த்து சென்றால் நாம் அடுத்து நம் உடலை சேர்த்துக் கொண்ட சிவனின் நிலையில் கணக்கின் பிரகாரம் வேதனைப்படுத்தும் விஷப்பாம்புகளாக நம்மை உருவாக்கிவிடும் நமது உயிர். ஆக விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் நிலைகள் வரும். வேதனைப்படுவோர் கண்டு பாசத்துடன் இயங்கி வைத்தாலும் சரி, இவன் செய்த செயலுக்கு அவ்வளவுதான் அதுதான் வேண்டும் என்று நாம் ரசித்தாலும் சரி, ரெண்டும் ஒன்றே. ஆக உணவின் கணக்கு நமக்குள் அதிகரித்து விட்டால் நமக்குள் நஞ்சின் தன்மை வளர்ந்து அறிவே கணங்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது. ஆக அதன் வழி இந்த உடலுக்குள் சென்ற உடலை விட்டு சென்ற பின் இந்த விஷத்தின் உணர்வு அளவோல் எதுவோ அதன் வழி கொண்டு அடுத்த உடலாக சிவமாக மாற்றுகின்றது. இன்றைய செயல் நாளைய சரீரமாக மாறுகின்றது. ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கும் நாம் நுகரும் உணர்வுகள் எல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக சிவமாக மாறுகின்றது. இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றமோ தான் நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்த உணர்வு நமக்குள் உருவாகி தன் இனத்தையே அது பெருக்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த கணக்கின் அளவுகோல் கோபமாகவும் கொதித்தெழுதும் பகைமை உணர்வு அடைத்தால் அடுத்து புலி என்றும் ஏமாற்றி அதன் வழிகளில் நாம் நரித்தந்திரம் செய்தால் இந்த உணர்வின் தன்மை விஷத்தின் தன்மை அடைந்து அடுத்த உடல் நாம் நரியாகவும் வேதனை படித்து ரசித்துக் கொண்டு விஷத்தின் தன்மை பாய்ச்சி நிலைகுலைய செய்தால் நாம் அடுத்த உணர்வு இந்த கணக்கின் பிரகாரம் நந்தீஸ்வரன் கணக்கின் பிரகாரம் நாம் அடுத்து பாம்பினங்களாக பிறக்கின்றோம். ஆகவே இதை போல நாம் என்னும் உணர்வுகள் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவானாலும் இதை போல இன்று நுகரும் உணர்வை நம் உயிர் ஓயின்றி ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. ஆக நமக்குள் அணு கருவாக உருவாக்குகின்றது. பின் அணுவின் தன்மை அடைகின்றது. பின் அதுவே பிரம்மமாக தன் இனத்தை பெருக்குகின்றது. தன் இனம் பெருக்கினால் அது உணவு தேவை. அந்த உணர்ச்சிகளை உந்துகின்றது. அதன் வழியே நாம் வாழ்கின்றோம். அதன் வழியே நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் உருவேறுகின்றது. வேதனை என்ற உணர்வை சுவாசித்தால் வேதனை உணர்வுகள் நமக்குள் உருகற்று உடல் நலிகின்றது, சொல் நலிகின்றது. வாழ்க்கை உடலின் உறுப்புகள் நம்முடைய கலர் குணம் பூராமையை சுருங்கி விடுகின்றது. பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் இதே போல நாம் உணர்வு கொப்ப அடுத்த உடலில் புகுந்து அதே உணர்வின் செயலாக்கி அதன் நிலையாக நம் உயிர் மாற்றி விடுகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் துருவ மகிழ்ச்சி
இந்த உடல் நின்றே கணவனும் மனைவியும் இரு உயிரும் ஒன்றாகி, இரு உணர்வும் ஒன்றாகி, இரு உயிரும் உணர்வின் தன்மை ஒளியாக்கி, அந்த அருள் மகிழ்ச்சியை பெற்றவர்கள் அனைத்தும் இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் வாழ்கின்றனர், வளர்கின்றனர். ஆக நஞ்சை வெல்லுகின்றனர், ஒளியை உணர்வே வெணஞ்சினை ஒளியாக மாற்றி வாழ்கின்றனர். ஆக விண்ணிலே தோன்றிய உயிர் மண்ணிலே வரப்படும் போது எத்தனையோ கோடி சரீரங்களை பெற்று ஒவ்வொரு சரீரத்திலும் நரகவேதனை சந்தித்தே அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வு பெற்று மனிதனானது. இதே போல வேதனையிலிருந்து நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி சென்றவன் அகஸ்தியன் துருவனாகி, கணவனும் மனைவியும் இரு உயிரும் ஒன்றாகி, இரு உணர்வும் ஒன்றாக்கி, ஆக துருவத்தை நோக்கி உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரம் நிலை கொண்ட அந்த அருஞானத்தை பெறுவோம். இந்த விஞ்ஞான அறிவால் பேரழிவு வரும் இந்நேரத்தில் காற்று மண்டலமே நச்சுத்தன்மை ஆகும் போது, உலகில் ரேடியோ ஒளி அலைகளை பரப்பும் போது, ஆக எந்தெந்த ஸ்டேஷன் அலவரிசையில் எடுக்கின்றமோ அதன் வலை வருகின்றது. ஆக நாளை வரக்கூடிய நரைகளும், ஆக இன்று சூரியனில் எரிமலைகள் கொதி வருகின்றது, அதனின்று விஷத்தன்மைகள் பரவுகின்றது. இன்று கம்ப்யூட்டரோ மற்றோ எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் மாறுபடும் நிலைகளும் வருகின்றது. 2004 இது ஏற்பட்டால் மனிதன் தான் எந்திரத்தின் தனி கொண்டு, கம்ப்யூட்டரின் தனி கொண்டு, இன்று கால்குலேட்டர் துணை கொண்டு வாழும் நாம் இது இயங்காது செய்துவிட்டால் அடுத்து மனிதனின் சிந்தனையும் இழந்து விடுகின்றது. ஆக இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் இனி அணுகுண்டின் தெய்ப்பு மற்ற கோள்களில் சென்று சூரியனை சென்று அடையும் தருணம் வந்துவிட்டது. அதில் இரு உணர்வும் மோதும் போது எலக்ட்ரிக் என்ற இருமுறை கொண்டு இன்று பூமிக்குள் மின்னல் தாக்கி பூமிக்கு நடுமையம் சென்ற பின் கொதிகலனா மாறி பின் மேல்பாகம் வெடித்து அதன் நிலநடுக்கமாகி அதன் மேல்பாகம் தரைக்குள் போய் ஒடுங்குகின்றது. இப்படித்தான் உலகம் மாற்றம். இதே போல மனிதனால் உருவாக்கப்பட்ட நஞ்சின் தன்மை காற்று மண்டலத்தில் பரவி அதை ஒவ்வொரு கோள்களும் தனக்குள் கவர்ந்து வான் வீதியிலையும் பரிசித்து பார்த்த இந்த உணர்வும் புவிக்குள் பரவிய நிலைகளும் இன்று ஒன்றுடன் ஒன்று இந்த அணுக்கள் மோதும் போது வெப்ப அலைகள் அதிகரிக்கின்றது. இதே போல பனிப்பாறைகள் உருகும் தன்மையும் வருகின்றது. மனிதனுடைய சிந்தனையும் உருகும் தன்மை வருகின்றது. இது நாளடைவில் பெருக்கிவிட்டால் நம் உயிரின் தன்மை எலக்ட்ரிக்காக உருவாகும் நிலையில் அரித துடிப்பு ஏற்பட்டால் நாம் என்ன அலைகள் அனைத்தும் தகர்த்துவிடும். நம்முடைய உடல் உள்ள உணர்வுகள் அனைத்தும் மடிந்துவிடும். சிந்தனையற்ற நிலைகள் கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்தால் மண்புழு போன்ற நிலையைதான் நமது உயிர் உருவாக்கும். ஆக மீண்டும் இந்த பூமி பரிசுத்தமாக பல ஆண்டுகளாகலாம். ஆகவே மனிதனால் ஏற்பட்ட விஞ்ஞான அறிவால் பேரழிவுகள் வரும் நிலையில் இருந்து தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது. ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நஞ்சினை வெந்தவன் துருவ மகிழ்ச்சி, அதனை சிறிதேனும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் கவருங்கள். அருளை பெற ஏங்கு, அருள் ஆற்றலை பெருக்குங்கள், இருளை அகற்றும் நிலையை பெறுங்கள். கணவனும் மனைவியும் காலை துருவ தியானத்தில் இருவரும் பெற்று ஒருவருக்கு ஒருவர் பெற வேண்டும் என்றேனும் இந்த ஒளியின் உணர்வை உருவாக்கும் இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வெல்லும் நஞ்சினை வென்றிடும் உணர்வை பெறுங்கள். ஆக தீமையின் தன்மை தனக்குள் வராது. ஆக இரு நட்சத்திரங்கள் ஒளி கதிர்கள் வரப்படும்போது ஒன்றுடன் ஒன்று உராயப்படும்போது மின்னலாக மாறுகின்றது. தாவர இனங்களை அழிக்கின்றது. பூமியின் நடுமையம் அழைகின்றது. அறிவிய கொதிகலனாக மாறுகின்றது. ஆகவே இதே போல இந்த இதய மின்னல் கடலில் தாக்கப்படும் போது அது ஒடுங்கி மணலாக மாறுகின்றது. அதை பிரிக்கின்றான் விஞ்ஞானி, அணுவை பழக்கின்றான், அதை சேமிக்கின்றான். மீண்டும் ஹைட்ரஜன் என்ற நீரின் உப்புச்சத்தை எடுத்து இதை வெடிக்காது பாதுகாக்கின்றன. இதுவே உப்புச்சத்தின் தன்மை கொண்டாலும் அதிலே வரும் ஹைட்ரஜனின் வெடிக்கும் தன்மையாகும் ஹைட்ரஜன் குண்டையும் இன்று மனிதன் தயார் செய்துவிட்டார். ஆகவே உலக அழிவிற்கு இந்த பேரழிவிற்கு காரணமாகிவிட்டது உலக நிறைவுக்கு. ஆகவே நாம் படுத்திருக்கும் போதும் மேலே கட்சியின் தொலை கொண்டு தொங்க போட்டுக் கொண்டிருப்பது போல எந்த நிமிடம் அந்த நூல் அறுந்துவிடும் என்ற நிலைகள் வாழ்கின்றோம். இதற்குள் நம் வலுவான நிலை கொண்டு பிறவியில்லாத நிலைகளை அடைய அருள் ஞானத்தை பெறுக காலையில் துருவ தியானத்திடும். ஒவ்வொரு நொடியிலும் நாம் எந்த காரியத்தை சென்றாலும் துருவ மகிழ்ச்சியின் அர்த்தத்தையும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெறும் வரும் இருளை மாற்றும். உங்கள் நினைவை அதனுடன் ஒட்டுங்க. இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை பற்றட்டதாக மாற்றும். உங்க வாழ்க்கையில் அருள் மகிழ்ச்சி உணர்வும் துருவ நட்சத்திரத்தின் நிறைய பற்றுடன் பற்றி வாழும். ஆக நஞ்சை வெல்லும் சக்தி வெற்று. இந்த உடலை விட்டு சென்றால் எந்த நிமிடம் நாம் தரவில்லாத நிலை என்ற நிலை அடைதல் வேண்டும். ஆகவே இதை போல மனிதனின் வாழ்க்கையில் ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு நமது குரு அருள் அனைவருக்கும் கெட்டி உங்களுடைய என்ன வலு இந்த வாழ்க்கை வரும் வாழ்க்கையிலையும் பகம உணர்வை மாற்றி
நமக்கும் நெஞ்சு கலக்காது. அறுவடியை உருவாக்கி தேர்ந்த பெருவாழ்வு என்ற நிலையை நாம் பெறும். ஆனால் இன்று நெருப்பில் போட்டப்போ அதில் கலந்த விஷத்தை நீக்குவது போல நம் உயிரின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்டால் தூர நட்சத்திரத்தில் ஆக வரும் நஞ்சினை அது கரிக்கிவிட்டு ஒளியின் கதிராகவும் வரும். ஆக மின்னல் தாக்கப்படும் ஒரு ஒளி கதிர்களை நமக்குள் சுவாசித்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கும் அது ஊற்றி இந்த உணர்வின் தன்மை கொண்டும் அது மின் அணுக்களை தாங்கிடும் தன்மையும் இதை போல எத்தகைய அணுகுண்டு சதிப்பை வந்தாலும் அதை வென்றிடும் நிலையை நாம் பெறுதல் வேண்டும். அவ்வாறு நாம் பெற்றால் நாலு பேரும் தந்தரிக்கு நாமளே ஞானியாகும், நாமளே மகர்ஷிகளாகும், அவர் உருவாக்கும் மனிதர்களாக தோன்றும். அறுவழி வாழ்வோம், இருளை அகற்றும் சக்தி பெறும். அனைவரும் ஒன்று சேர்ந்து கூடுவோம், தீமைகளை அகற்றும் வலிமையை பெறுவோம். அனைத்து மக்களும் மகர்ஷி என்று நிலைகள் அடைவோம். உயிரை ஈசனாக மறிப்போம், அவனால் உருவாக்கிய அந்த மனித உடலை சிவமாக மறிப்போம். நாம் உணர்வின் துணை கொண்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி தோன்றி கண்ணாக உருவாக்கி கண்ணின் நிலைகள் கொண்டு நாம் அறிந்துணர்ந்து செயல்படும் தன்மை பெற்ற கண்ணனை கண்ணையும் நாம் மதித்து நடத்தல் வேண்டும். வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்ந்துவிட்டால் இந்த கண்ணுக்கு வரும் உணர்வு நாம் சிந்திக்கும் தன்மை கொண்டு இருசூழும் நிலையே வரும். பார்வையில் குறையும், சிந்திக்கும் அது பார்த்துணர்வும் நிலையும் நிலை மாற்றும். இதை போன்ற நிலைகளிலிருந்து உயிரை ஈசனாகவும் உடலை சிவனாகவும் நாம் எண்ணங்களை சீதா ராமனாகவும் அருண் ஞானியின் உணர்வை நுகர்ந்தால் சீதா ராமனாகின்றது. வேதனை என்ற உணர்வை எடுத்தால் காளியாகவும் மாரியாகவும் அதன்று வாளியாகவும் மாறிவிடுகின்றது. ஆக வேதனை பெற்ற உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் நாம் நுகர்ந்தால் நமக்குள் வாலி என்ற நிலையை கொண்டும் நல்ல குணத்தை அதை அடக்கிவிடும். வாலி எவரை பார்த்தாலும் சமவலுவை பெறுவர். ஒரு நோயாளியின் வெளியில் வந்து உணர்வும் அந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அவனை உற்று பார்த்து அவன் சேமத்தை விசாரித்தார் அவன் உணர்வை நாம் நுகர்ந்தான் நம்ம வலிமையை தனிமையை அதன் நல்ல குணத்தில் வலிமையை இழக்க செய்கிறது அதன் வலிமையை வருகின்றது. பின் இவ்வாறு நம்முடைய நிலைகள் வரப்படும் போது நல்ல குணங்கள் மடிகின்றது. பாலில் பாதாமியும் மற்ற நிலைகளும் இணைத்தாலும் நஞ்சினை கலந்து விட்டால் நமக்குள் சத்து ஊட்டும் செயல் இழந்து நஞ்சினை சேர்த்து நம்மை வீழ்த்தி விடுவார். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மனிதன் வாழ்தல் வேண்டும். இனி பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். பிறவியில்லா நிலைகள் அடைந்து இந்த சூரியனை அழிந்தாலும் அது ஒன்பதாவது நிலை, மனிதனானத்தில் பத்தாவது நிலை. அதன் அடைந்து விட்டால் அகண்ட நிலைகள் கொண்டும் என்றும் ஏகாந்த நிலை என்றும் வாழலாம். இந்த ஆறாவது அறிவை காட்டியேயா என்றும் தீமைகள் புகாது பாதுகாக்கும் சேனாதிபதி என்றும் பிரம்மாவை செரவழித்தான். அறுவழி பெறும் உணர்வை நமக்குள் உருவாக்கி தீமை என்ற உணர்வு உள்ளாது ஒளி என்ற உணர்வை உருவாக்கி ஏகாந்த நிலை என்ற நிலையை நாம் பெறுவோம். அருள் மகிழ்ச்சியின் அல்வற்றத்தில் வாழ்வோம், அருள் வாழ்க்கை வாழ்வோம். நமது பார்வையில் அனம் பெற அனைவரும் நலம் பெற செய்வோம். நம் சொல் மற்றொரு இருளை நீக்கி மீட்பு காணும் உணர்வை ஊட்டும் சக்தியாக நாம் தியானிப்போம். அனைவரும் நலம் பெற பிரார்த்திப்போம். இதை நிறைவு செய்வோம்.